हाई व्यूवर्स वेलकम टू जेके रॉक स्टार्स इनकी कारामणियों मुरुंगकायों सेर्थु एप्पडी पुलिकुलंबु पन्रदन्नु पाकला वांगा वीडियो कुल्ला पोगला पुलिकुलंबु देवयान पुरुल मुरुंगका कोत्तमल्लियल वेंदयम तालिपु वडगम पूंडु करुवेपुल्ल ஒரு கப் காராமணி அதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தனியாத்தூள், ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள், குழம்பு மிளகாத்தூள், எண்ணெய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். பேன் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம், தாளிப்பு வடகம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாம்பார் வெங்காயம் பொன்னிறமாக மாறின உடனே பெரிய வெங்காயத்தை சேர்த்துடணும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்ட உடனே அதை கூட ஒரு கப் காராமணியை சேர்த்துடலாம். அது கூடவே முருங்கைக்காயையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி விடணும். இது கூடவே தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலரி விடணும். இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அதிகமான ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். வாவ், வாசனை சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளித்தண்ணி இதனோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மல்லி இலையும் சேர்த்துட்டு அடுத்து பெருங்காயத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா திக்காக வந்து கிரேவியாக வந்துடுச்சு. இப்போ நமக்கு தேவையான முருங்கைக்காய் காராமணி போட்ட புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.